அனைவருக்கும் வணக்கம் தேசத்திற்கு எதிராக செயல்பட்டால் ரோத்தா என்னும் சவுக்கடி சிங்கப்பூரில் நாலு பிரம்படிக்கு பதிலாக அபராதம் ஐந்து லட்சம் சிங்கப்பூர் டாலர் கட்டுகிறாயா என்றால் சரி என கட்டுவார்கள் என்பதே அடி எப்படி இருக்கும் என சொல்லும் மூஞ்சில் போன்ற ஒரு மரத்தின் குச்சி ஒன்றரை இன்ச் தடிமனாகவும் நான்கு அடி நீளமாகவும் இருக்க வேண்டும் அடிப்பதற்கு ஒரு நாள் முன்பு ஊற வைப்பார்கள் குச்சி உடையாமல் இருக்க புண் ஆனால் பிடிக்காமல் இருக்க ஆன்டிசெப்டிக் மருந்து தடவப்படும் முழு நிர்வாணமாக கட்டி வைத்து மேலே சிறுநீரகத்தை பாதுகாக்கும் தடுப்பு வைத்து அடிப்பார்கள் முதல் அடியிலேயே பெரும்பாலானோர் மயக்கம் அடைந்து விடுவார்கள் பின்பு மயக்கம் தெளிய வைத்து தெளிய வைத்து அடிப்பார்கள் அதிகபட்சமாக இருபத்தி நான்கு அடி அடிக்கலாம் என சட்டம் அனுமதி வழங்கியுள்ளது உச்சக்கட்ட விசையோடு ஓங்கி அடிக்க வேண்டும் என்பதே விதி மணிக்கு நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்திலே தடி இறங்கும் மயக்கம் தெளிய வைக்க அல்லது மருத்துவ ரீதியாக வலுவாக இருக்கிறாரா என பரிசோதிக்க மருத்துவர் உடன் இருப்பார் நான்கு அடிகளுக்கு மேல் வாங்கினாலே பின்பக்க தசை கிழிந்துவிடும் ஐந்து அடிகளுக்கு மேல் என்றால் ஒரு வருடம் நடக்கவே முடியாது புண் ஆறினாலும் தழும்புகள் மறையாது பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்வது சிங்கப்பூரிலே இல்லை ஏனென்றால் இந்த அடிதான் காரணம் ரவுடித்தனம் திருட்டு கொள்ளையை ஒழித்ததும் இந்த அடிதான் நம் நாட்டு புனிதர்களுக்காகவே இதை கொண்டு வர வேண்டும் ஒரு வருடம் நடைமுறையில் இருந்தாலே போதும் இந்தியா சிங்கப்பூராக மாறிவிடும் நன்றி